மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நேற்றைய வகுப்பில் தற்கொறிப்பேற்ற அணியும் தீவக அணியை பற்றி பார்த்தோம் இல்லையா தற்கொறிப்பேற்றணா என்ன இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதற்கு பேர் தான் தற்கொலை அணி அப்படின்னு பேர் அடுத்தது தீவகணியை பார்த்தோம் தீவகம் அப்படின்னு விளக்கு அப்படின்னு பொருள் அதாவது ஒரு அறையில் ஒரு இடத்துல வைக்கப்பட்ட விளக்கானது அந்த அறையில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் மீதும் வெளிச்சத்தை தந்து அந்த பொருளை நமக்கு பிரகாசமாக காட்டுது அதே மாதிரி தான் செய்யுளில் ஒரு இடத்துல நின்ன ஒரு சொல் அந்த செய்யுளில் பல இடங்களில் இருக்கக்கூடிய சொற்களோடு போய் பொருந்தி பொருளை விளக்குறதுனால இந்த அணிக்கு பேர் தீவகாணி அப்படின்னு பேர் இந்த தீவகாணி மூன்று நிலையில் நம்ம பார்த்தோம் என்னென்ன அப்படின்னா முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் இதை மூணை பற்றி நம்ம பார்த்தோம் சரியா இது வரைக்கும் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நம்ம நிரல் நிறை அணியை பற்றி பார்க்கலாம் நிரல் நிறை அணினா என்ன நிரல் அப்படின்னா வரிசை அப்படின்னு பொருள் நிறை அப்படின்னா நிறுத்துதல் அப்படின்னு பொருள் அதாவது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே இணைச்சி பொருள் கொள்வதுக்கு பேர் தான் நிறல் நிறை அணி அப்படின்னு பேர் இதுக்கு எடுத்துக்காட்டா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு நமக்கு திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த திருக்குறள் திருமண பத்திரிகையில் நிறைய நீங்கள் இந்த திருக்குறளை பார்க்க முடியும் வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து வைக்கிறதுனால இந்த குரல் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால இந்த திருக்குறளை பத்திரிகையில பார்க்கலாம் சரி இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்வாழ்க்கையில் அன்பும் அறமும் இருந்தது அப்படின்னாவே அந்த வாழ்க்கையில் தானாகவே பண்பும் பயனும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் பொருள் அரண் அப்படிங்கிறது நற்செயல் அப்படின்னு பொருள் அன்பும் அறனும் இருந்ததுன்னா அப்போ பண்பும் பயனும் தானாக வந்து சேரும் அதற்குரிய பயன் சரி அணி பொருத்தத்தில் இது எப்படி வந்து இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த குரல்ல பார்த்தீங்கன்னா அன்பும் அரணும் அப்படிங்கிற சொல்ல எப்படி வச்சுருக்குறாங்க வரிசையாக நிறுத்தி பொருள் சொல்றாங்க அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் என்ன பண்பும் பயனும் அப்படிங்கிற சொற்களை முறைப்படி வச்சு சொல்லி இதுக்கு பேர் நிரல் நிறை அணி அப்படின்னு பொருள் சரியா அன்பும் அறனும் உடைத்தாயின் நாம் இப்படி தானே வரிசையாக நிறுத்தி சொற்களை வச்சு இப்போ அடுத்தது பொருள் சொல்கிறோம் பண்பும் பயனும் அதனால் வரக்கூடிய பயன் இதனால் இதுக்கு பெயர் வந்து நிறை அணி அப்படின்னு பேர் சரியா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தன்மை அணி தன்மை அணினா என்ன எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையாக அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவர்களுடைய மனமகிழ்மாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவதுக்கு பெயர் தான் தன்மை அணி அப்படின்னு பேர் அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இயற்கையாக அமைந்த உண்மையான இயல்புத்தன்மையை உரிய சொற்களை சரியான சொற்களை கொண்டு பாடுறதுக்கு பெயர் தான் தன்மை அணி புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த தன்மை அணிக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா அதாவது தன்மை நவீச்சி அணி அப்படின்னு பேர் இதை வந்து நான்கு வகையாக வகைப்படுத்துறாங்க என்னென்ன அப்படின்னா பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி தொழில் தன்மை அணி இப்படி நாளாக பிரிச்சிருக்கிறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் மெய்யற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொச்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இது வந்து சிலப்பதிகார பாடல் உங்களுக்கு பாடத்தில் நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பாட்டு வழக்குறை காதையில வெண்பா பாடலாக அமைஞ்சிருக்குது பாடலுடைய பொருளை நம்ம பார்க்கலாம் மெய்யற் பொடியும் மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு பொருள் உடம்பு முழுக்க தூசியும் விரித்த குழலும் அப்படின்னம்னா விரித்த கருமையான தளமுடியும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் அப்படின்னா கண்ணீராக கண் கண்ணில் தண்ணி வலியுது அப்படியாகப்பட்டவள் கையில ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் வையை கோன் கண்டளவே தோற்றான் கோன் அப்படின்னா அரசன் வையை கோன் அப்படின்னம்னா வைகை நதி பாயக்கூடிய அந்த கூடல் நகரத்து அரசன் யாரு பாண்டிய மன்னன் அப்ப கண்ணகிய பார்த்த உடனேயே அவன் வந்து தோற்று போய் விடுகிறான் கண்டளவே தோற்றான் அப்படின்னா பாண்டிய மன்னன் கண்ணகிய ஒற்றை சிலம்போடையும் கண்ணீரோடையும் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலயே அவன் தோற்று போய்விட்டான் அக்காரிகை தன் சொச்செவியில் அப்படின்னம்னா கண்ணகி வந்து பேசிய அவன் சொன்ன சொற்களை தன் காதால் கேட்ட உடனேயே பாண்டிய மன்னன் தன்னுடைய உயிரை பிரிச்சு பிரிஞ்சிருச்சு தன்னுடைய உயிரை விட்டுட்டான் அப்படின்னு பொருள் அக்காரிகை தான் சொற் உண்டளவே தோற்றான் என்ன கண்ணகி அவ பேசிய சொற்களை காதல கேட்ட உடனேயே பாண்டிய மன்னன் தன் உயிரை விட்டு விட்டான் இதுதான் இந்த பாடலுடைய பொருத்தம் பொருள் இப்ப அணி பொருத்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணகியினுடைய துயர் நிறைஞ்ச அதாவது இந்த வேதனை கஷ்டத்தை நிறைஞ்ச இந்த தோற்றத்தை இயல்பாக நமக்கு சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு பேர் தன்மை நவீர்ச்சி அணி அப்படின்னு பொருள் இதுதான் அணி பொருத்தம் இதுக்கு ஒரு கீழே ஒரு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் இது வந்து தண்டி அலகாரத்தில் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஏழாவது பாடல் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவர்களின் மனமகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுறதுக்கு பேர் தான் தன்மை அணி அப்படின்னு பொருள் இது தண்டி அலங்காரத்தில் கொடுத்துருக்குறாங்க தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரியா இப்போ மொத்தம் நாம் நாலு அணிகளை பற்றி பார்த்துருக்குறோம் என்னென்ன அணி அணி தீவக அணி நிறை அணி தன்மை அணி நேற்றுக்கு உங்களுக்கு நான் வீட்டுப்பாடமாக தற்கொலை கற்குறி அணியும் தீவக அணியும் கொடுத்தேன் நிறைய பேர் அதுக்குரிய பதிலை எழுதி எனக்கு வீட்டுப்பாடமாக அ கொடுத்ததாக அனுப்பியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீட்டுப்பாடமாக நிரல் நிறை அணியும் அணியும் கொடுக்குறேன் இதை சரியாக எழுதி எனக்கு அனுப்புங்க எப்படி எழுதணும் முதல்ல அணியினுடைய விளக்கணம் எழுதணும் அணினா என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு அப்புறம் பொருள் அதுக்கப்புறம் அணி பொருத்தம் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி படித்து சரியாக எழுதுங்க பொருள் மாறாமல் எழுதுங்க சரியா நன்றி வணக்கம்